அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு ஸோ ரொம்ப பொறி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இது. என்ன குட் நியூஸ்ன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார். அப்படி என்ன குட் நியூஸ் நீங்க கேட்கலாம். அதாவது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க, நேத்து வரைக்கும் கால் வராதவங்க கூட இன்னையிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இன்று தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, உங்களுக்கு மொபைல் வாயிலாகவோ அல்லது இமெயில் வாயிலாகவோ உங்களுக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, உயர்கிறது கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நியூஸ் வந்து நம்ம வெப்சைட்ல போட்டுருக்கோம், அதை தெளிவா பாத்துக்கோங்க. மேலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரேங்க்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆகி கால் பண்ணி உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து காலேஜுக்கு போக வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சா போதும் அப்படின்னா, அதுக்குரிய ஃபீஸை அவங்க ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க. ஸோ அதாவது, அந்த காலேஜோடைய வெப்சைட்ல போய் நீங்க பணம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க நேரடியாக அலைய வேண்டியதில்லை. சார், எப்போ சார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்கலாம். எப்போ அப்படின்னா, நீங்க காலேஜுக்கு எப்ப ரீஓபன் ஆகுதோ அப்ப காலேஜுக்கு நீங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்க வந்து காலேஜுக்கு ரீஓபன் ஆயிடுச்சு வாங்கன்னு. அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணா போதும், இப்போதைக்கு நீங்க காலேஜ் போக வேண்டியதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சார் நான் டாக்குமெண்டே அப்லோட் பண்ணலையே, என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட் பழைய வெப்சைட் தெரியுமில, www.tngasa.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களுடைய டாக்குமெண்ட்டை என்ன செய்யுங்க அப்படின்னா, அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சார், அதுதான் வெப்சைட் ஓப்பனே ஆகலையே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வெப்சைட்டுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பழைய மாதிரியே இருக்கு. ஸோ நீங்க அப்லோட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க நீங்க உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை உள்ள போயிட்டு நீங்க அதுல என்னென்ன இருக்கு என்னன்றதெல்லாம் பாத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்கள டாக்குமெண்ட் எல்லாம், இதுல போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை அப்லோடுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சைன் இன் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சைன் பண்ணிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். சார், ஆல்ரெடி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மெசேஜ் வந்து பாத்துட்டீங்கன்னா, அதுல வந்து என்ன மெசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியதுலன்னா, ஒரி பண்ண வேண்டியதுல உங்களுக்கு வந்து இது ஒரு குட் நியூஸா இருக்கும். இதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்க உள்ள சைன் இன் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது புதுசா இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.